வணக்கம். பரபரப்பு மீடியாவின் இரவு 8 மணி ISTN நேர செய்தி தொகுப்புடன் நான் டொனிட்டா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். துருக்கியில் கைது செய்யப்பட்ட 6 ரஷ்ய பிரஜைகள் ரஷ்யாவுக்காக உளவு பார்த்தார்கள் என்கின்றது துருக்கியர். தஜிகிஸ்தானில் தலிபான் தாக்குதல் நடத்தினால் ரஷ்ய ராணுவம் கடுமையான பதிலடி கொடுக்கும் என்று எச்சரிக்கை செய்துள்ளது ரஷ்யா. ஆப்கானிஸ்தானில் தலிபான் ஆட்சி இருப்பதால் அங்குள்ள இயக்கங்கள் இந்தியாவுக்குள் ஊடுருவலாம் என்கின்றார் இந்திய ராணுவ தளபதி. இனி எமது இரவு செய்தி தொகுப்பின் விரிவான செய்திகளை பார்க்கலாம். துருக்கியில் குறைந்தபட்சம் 6 ரஷ்ய பிரஜைகள் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்கள் ரஷ்யாவுக்காக துருக்கியை உளவு பார்ப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் என்கின்றது துருக்கி அரசு. இது பற்றி மேலும் கூறிய போது, அவர்களை துருக்கியில் சிறப்பு அதிரடிப்படை சுற்றி வளைத்து கைது செய்த போது அவர்கள் ரஷ்ய பிரஜைகள் என்பதற்கு ஆதாரமாக அவர்களிடம் ரஷ்ய பாஸ்போர்ட் இருந்தது. அத்துடன் துப்பாக்கிகள், வெடிப்பொருட்கள் மற்றும் உளவு பார்க்கும் சாதனங்கள் இருந்தன என்றும் தெரிவித்தது துருக்கி அரசு. இந்த கைதுகள் நடைபெற்றிருக்கும் நேரம் முக்கியமானது. இப்போது சிரியாவில் துருக்கியும் ரஷ்யாவும் எதிரெதிர் அணியில் உள்ளார்கள். துருக்கி ராணுவமும் ரஷ்ய ராணுவமும் நேருக்கு நேர் மோதிக்கொள்கின்றார்கள். சிரியா விஷயம் தொடர்பாக துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் ரஷ்யா சென்று ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையில் இரு தரப்பிற்கும் இடையே ஒரு சமாதான ஒப்பந்தம் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இருதரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. அதன்பின் சிரியாவில் துருக்கி ராணுவத்தின் மீது தாக்குதல்களை அதிகரித்தது ரஷ்ய ராணுவம். இந்த சூழ்நிலையில் தான் ரஷ்ய பிரஜைகள் துருக்கியில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்கள் ரஷ்யாவுக்காக துருக்கியை உளவு பார்த்தார்கள் என்று துருக்கி அரசு கூறுவதால் இவர்கள் தனிப்பட்ட நபர்கள் அல்ல, ரஷ்ய உளவுத்துறையின் ஆட்கள் என துருக்கி கூறுகின்றது. இந்த நபர்கள் துருக்கியில் கைது செய்யப்பட்டிருப்பதால் சிரியா விஷயத்தில் துருக்கி இதை ஒரு பேரம் பேசும் கருவியாக பயன்படுத்த முடியும். அதாவது இந்த நபர்களை விடுவிக்க வேண்டுமென்றால் சிரியாவில் துருக்கி ராணுவத்தை ரஷ்யா தாக்கக்கூடாது என துருக்கியால் பேரம் பேச முடியும். அப்படி பேரம் பேசுவது ஒன்றும் புதிய விஷயமல்ல, பல நாடுகளில் ஏற்கனவே நடந்ததுதான். இந்த காணொளியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை இந்த விவகாரம் தொடர்பாக ரஷ்யா கருத்து எதையும் தெரிவிக்கவில்லை. அதே நேரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் ரஷ்ய பிரஜைகள் என்பதால் துருக்கியில் உள்ள ரஷ்ய தூதரகம் துருக்கி அரசுடன் தொடர்பில் இருக்கும் என எடுத்துக்கொள்ளலாம். துருக்கியில் நடந்த இந்த கைதுகள் சிரியாவில் துருக்கியின் எல்லையில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துகின்றதா என்று பார்க்கலாம். ரஷ்யாவில் துணை வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரே ருடென்கோ தலிபான் இயக்கத்தின் மீது குற்றம் சுமத்தி எச்சரிக்கையும் செய்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கும் தஜிகிஸ்தானுக்கும் இடையே உள்ள எல்லை பகுதியில் கடும் பதட்ட நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், தலிபான் இயக்கம் தாம் சொன்ன சொல்லி காப்பாற்றவில்லை என்றார். ஆப்கானிஸ்தானின் எந்த ஒரு அண்டை நாட்டுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்வோம் என தலிபான் இயக்கம் பல தடவைகள் அறிவித்தது. அத்துடன் எந்த ஒரு நாட்டின் மீதும் தாக்குதல் நடத்தும் நோக்கம் தமக்கு கிடையாது எனவும் தலிபான் இயக்கம் கூறியிருந்தது. அதைத்தான் சுட்டிக்காட்டினார் ரஷ்யாவின் துணை வெளியுறவு அமைச்சர். அவர் மேலும் தெரிவித்த போது, தலிபான் இயக்கத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் இயக்கம் ஒன்று தாம் தஜிகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவோம் என அறிக்கை வெளியிட்டுள்ளது. அது வேறொரு இயக்கம் என்ற போதிலும் அந்த இயக்கம் தலிபான் இயக்கத்தின் ஒரு பகுதி என்பது எமக்கு தெரியும். அது தவிர தலிபான் இயக்கமே ஆயுதங்களுடன் ஆயிரக்கணக்கான ஆட்களுடன் இராணுவ வாகனங்களையும் ஆப்கானிஸ்தானுக்கும் தஜிகிஸ்தானுக்கும் இடையே உள்ள எல்லை பகுதிக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த ஆட்களும் இராணுவ சாதனங்களும் இன்னமும் அங்கேயே உள்ளன. அவர்கள் தலிபான் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான். இந்த நடவடிக்கை தஜிகிஸ்தான் எல்லையில் கடும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாம் அங்குள்ள சூழ்நிலையை மிக உன்னிப்பாக கவனித்து வருகின்றோம். ஆப்கானிஸ்தானின் வடக்கு பகுதிகளில் நிலைமை மிக மோசமாக உள்ளது. தலிபான் இயக்கத்தால் ஆப்கானிஸ்தானின் வடக்கு பகுதியை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை என்பது எமக்கு நன்றாகவே தெரிகின்றது. தலிபான் இயக்கத்தாலோ அல்லது வேறு சக்திகளாலோ தஜிகிஸ்தான் எல்லையில் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் தஜிகிஸ்தானுக்கு இராணுவ ரீதியில் நாம் உதவுவோம். CSTO எனப்படும் கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்த அமைப்பில் நாமும் தஜிகிஸ்தானும் உறுப்பினர்களாக உள்ளோம். அந்த அமைப்பின் சார்பிலும் தஜிகிஸ்தான் எல்லைக்கு ரஷ்ய ராணுவத்தை அனுப்ப முடியும். அத்துடன் தஜிகிஸ்தானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே தனிப்பட்ட இருதரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தமும் உள்ளது. தாலிபான் இயக்கமோ அல்லது வேறு சக்திகளோ தஜிகிஸ்தான் எல்லையில் தாக்குதலை நடத்த முயன்றால் மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும். அதை தலிபான் இயக்கத்திற்கு உறுதியுடன் சொல்கின்றோம் என்று தெரிவித்தார் ரஷ்யாவின் துணை வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரே ருடென்கோ. இந்த விஷயத்தில் தலிபான் இயக்கத்தால் பெரிதாக எதுவும் செய்ய முடியாது. காரணம், தலிபான் இயக்கத்துக்குள் பல இயக்கங்கள் உள்ளன.
அந்த இயக்கங்களுக்கு சொந்தமாக எதிரிகளும் உள்ளனர். ஆப்கானில் தலிபான் ஆட்சி என்றவுடன் அந்த இயக்கங்கள் தமது எதிரிகளை பழிவாங்கவே பார்ப்பார்கள். இது வடக்கு ஆப்கானில் அதிகமாகவே நடக்கும். ரஷ்யா கூறியது போல வடக்கு ஆப்கான் முழுமையாக தலிபான்களின் கட்டுப்பாட்டில் இல்லை. இன்று சனிக்கிழமை அக்டோபர் 9ஆம் தேதி இந்திய ராணுவ தளபதி எம் நரவானே ஆப்கானிஸ்தானில் உள்ள இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்குள் ஊடுருவலாமற்ற சாத்தியத்தை மறுப்பதற்கில்லை என்று தெரிவித்தார். 20 ஆண்டுகளுக்கு முன் ஆப்கானிஸ்தானில் நடந்த தலிபான் ஆட்சியின் போது வெளிநாட்டு இயக்கங்களைச் சேர்ந்த பலர் ஜம்மு காஷ்மீர் பகுதிக்குள் ஊடுருவினார்கள். அவர்களில் பலர் ஆப்கான் பிரஜைகள் அல்லது ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்தவர்கள். இப்போது மீண்டும் ஒரு தடவை ஆப்கானிஸ்தானில் தலிபான் ஆட்சி ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆப்கானிஸ்தானில் இருந்து பாகிஸ்தான் ஊடாக ஜம்மு காஷ்மீர் பகுதிக்குள் அவர்கள் ஊடுருவலாம் என்ற சாத்தியத்தை மறுப்பதற்கில்லை என்றும் தெரிவித்தார் இந்திய ராணுவ தளபதி. ஆப்கானிஸ்தானில் தலிபான் ஆட்சி அமைந்த பின் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் தீவிரவாத நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளன என்று கூறிய அவர், தலிபான் அரசு அமைந்ததற்கும் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் நடவடிக்கைகள் அதிகரித்ததற்கும் இடையே தொடர்புகள் ஏதும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்றார். அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தானில் இருந்து ஜம்மு காஷ்மீர் பகுதிக்குள் ஊடுருவல் நடக்கலாம் என ராணுவம் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்துள்ளது என்று தெரிவித்த இந்திய ராணுவ தளபதி, எல்லை பகுதியில் நாம் அதி உஷார் நிலையில் உள்ளோம் என்று தெரிவித்தார். ஆப்கானில் தலிபான் ஆட்சி அமைந்ததால் இந்தியாவுக்குள் ஊடுருவல் நடக்கும் என்பது எதிர்பார்க்கப்பட்ட விஷயம்தான். அந்த இயக்கங்கள் தாமாகவே இந்தியாவுக்குள் ஊடுருவாவிட்டாலும் பாகிஸ்தான் உளவுத்துறை ISI அவர்களை இந்திய எல்லைக்கு அனுப்பி வைப்பார்கள். அதுவும் இப்போது எல்லோருடைய கைகளிலும் அதிகளவில் அமெரிக்க ஆயுதங்களும் உள்ளன. ஆப்கானில் இருந்து எல்லை கடக்கும் நபர்களால் இந்தியாவுக்கு மட்டும்தான் அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்றில்லை, பாகிஸ்தானுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படும். ஆப்கானில் இருந்து அமெரிக்க ராணுவம் வெளியேறியது அந்த பிராந்தியத்தில் உள்ள பல நாடுகளுக்கு சிக்கலை ஏற்படுத்த போகின்றது. நீங்கள் பார்த்தது பரபரப்பு மீடியாவின் இரவு 8 மணி ISTE நேர செய்தி தொகுப்பு. எமது அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 6 மணி ISTE நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.